கூத்தாண்டவர் கோவில் திருவிழா ஏற்பாடுகளை பார்வையிட கள்ளக்குறிச்சி கலெக்டர் சரவண்குமார் 28ஆம் தேதி சென்றார். வாசலில் ஷூவை கழற்றிவிட்டு உதவியாளரை எடுத்து போக சொன்னார். இது சர்ச்சையானது. இதற்காக அவர் வருத்தம் தெரிவித்தார். வணக்கம், நான் கள்ளக்குறிச்சி மாவட்ட சரவண்குமார் பேசுகிறேன். கடந்த 2 நாளாக சமூக வலைத்தளங்களில் என்னை பற்றி தவறான வதந்திகள் பரவிட்டதை நான் பார்த்தேன். அன்றைக்கு ஏப்ரல் 11ஆம் தேதி நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய கூவாகம் கிராமத்தில் கூத்தாண்டர் கோவில் வரக்கூடிய மே 2ஆம் தேதி இந்த திருவிழா நடக்கும்போது நாட்டளவிலேயே இது வந்து மிக சிறப்பான ஒரு திருவிழா. என்னென்னா திருநங்கைகள் கொண்டான இந்த திருவிழாக்காக பல்வேறு மாநிலங்கள்லேருந்து 2 லட்சத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் வந்து அன்றைக்கு ஒரே அன்னைக்கு வந்து சென்று வந்தக்கூடிய இந்த நிகழ்வுக்கு உண்டான முன்னேற்பாடுகள் எல்லாம் வந்து பார்க்கறதுக்கு நானுமே மற்றும் காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட அதிகாரிகள் எல்லாம் சென்றோம். அன்றைக்கு கோவிலோட வளாகத்துக்கு அருகில போகும்போது பிரகாரத்துக்கு உள்ளார எல்லாத்தோட காலனையும் பார்த்த நான் இதெல்லாம் அப்புறப்படுத்த சொல்லிட்டு கோவிலுக்குள்ளார சென்று விட்டேன். பின்னால் என்னோட உதவியாளர் வந்து என்னோட காலனியை எடுத்துட்டு போனதை தெரிஞ்சுட்டு அவருக்கு கூப்பிட்டு இது போல பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் அறிகுறி சின்ன வயசுல இருந்தே மனதே நோக்கத்தோட மற்றும் சமூக நீதி பெற்ற போய் நான் இந்த மாதிரி தவறான வதந்திகள் பரப்பதை பார்த்துட்டு இந்த சம்பவம் பற்றி மிக வருத்தம் தெரிவித்துக்கொண்டேன்.